பன்னிக்குட்டி இந்த இந்த படத்து பேரை கேட்டாலே என்ன இப்படி பேர் வச்சுருக்காங்க. இது ஒரு அந்த விலங்கே வந்து ஒரு நல்ல சகுனத்தை கொடுக்கக்கூடிய விலங்கு இல்லையே, இப்படி ஒரு பேரை வச்சுருக்காங்களேன்ட்டு. ஆனால் இந்த பேருக்குள்ளே எவ்வளோ ஒரு அழகு இருக்குது தெரியுமா? இந்த மேலே இருக்கிற வார்த்தை பன்னின்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளை பல இடத்துல காப்பாற்றுற வார்த்தை. ஆங்கிலம் தெரியாதவர்கள்லாம் அந்த பன்னிங்கிற வார்த்தையை வச்சு தான் இங்கிலீஷை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் போய் இதே மாதிரி தான் ட்ரை பண்ணி அவங்ககிட்ட வந்து ஒர்க் பண்ணி பல விதமாக இம்ப்ரெஸ் பண்ணி அப்புறம் நான் வந்து அவங்கள்ட்ட வந்து டைரக்ட் பண்ணி அப்புறம் டைலாக்கை ரைட் பண்ணி ஆக்ட் பண்ணி அப்படின்ட்டு இத்தனை பண்ணி ஏண்டா ஒரு வாக்கியத்தில் 15 பண்ணியை போட்டு பேசுகிறியான்ட்டு. அந்த ஆங்கிலம் தெரியாதவர்களுக்கு ரொம்ப அற்புதமாக பயன்படுற ஒரு வார்த்தை தான் பன்னிங்கிற வார்த்தை. குட்டிங்கிறது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. வீட்டில் யாரையாவது நம்ம ரொம்ப நேசித்தோம்னா அவங்கள குட்டின்னு கூப்பிடுவோம். கழுதை கூட பாருங்கள், குட்டியில் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த இரண்டு அழகான சொற்கள் சேர்ந்த ஒரு சொல்லு ஒரு பட தலைப்பாக தான் இதை நான் பார்க்குறேன். இது ஒரு விலங்கினுடைய பெயரை குறிப்பிட்ட தலைப்பு இல்லை. பன்னி என்ற ஒரு அழகான அந்த வார்த்தையும் குட்டி என்ற இனிமையான வார்த்தையும் சேர்ந்த ஒரு கலவை தான் இந்த பன்னிக்குட்டி. அதனால் இந்த படம் அது ரிலீஸ் ஆகிற டேட் பார்த்தீங்களா, 8ஆம் தேதி. 8 நாளே சில பேர் நாளைக்கு வச்சுக்கிறலாம் அப்படிம்பாங்க. ஆனால் தைரியமாக இந்த படத்தை வந்து ப்ரொடியூசர் வந்து 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்கிறது உண்மையிலே அவருடைய துணிச்சலத்தான் உண்மையிலே காட்டுது. அதனால் உண்மையிலே இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல மெசேஜ் என்னென்னா நம்பிக்கை கொடுக்குறது. ரொம்ப நேரம் பேசிகிட்ருக்கேண்ணா சார், ஓகே. நம்பிக்கை கொடுக்கறது ரொம்ப முக்கியம். காரணம் சில பேர்லாம் சவுக்கியம் இல்லாதவனை பார்க்க வருவாங்க, 2 கிலோ ஆரஞ்சு பழமும் 2 சாத்துக்குடியும் வாங்கிட்டு வந்து, மாமா மாமா நெஞ்சு வெளியா இந்த சாத்துக்குடி வச்சுருக்கேன் ஹார்லிக்ஸ் பாட்டிலு அப்படின்னு வச்சுட்டு, நெஞ்சு வெளியா எந்த பக்கம், இடது பக்கம், வலிக்கப்படாது ஐயா இடது பக்கம்மா, ஐயோ 1 மணிக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்துதா அப்படின்னா, ஆமாம் அப்படின்றான். காலையில் கிருகிருன்னு வருதா, ஆமாம் இதே மாதிரி தான் எங்கள் பெரியப்பாக்கு இருந்துச்சு, இப்போத்தையும் 4 நாளைக்கு முன்னாடி தான் இறந்தார், உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு எழுப்புறான் செத்துட்டான். 4 வார்த்தை போதும் ஒரு மனுஷனை காலி பண்ணுறது. எதுக்கு ஆரஞ்சு பழம் சாத்துக்குடியும் வாங்கிட்டு வந்தேன் அவனை கொள்றதுக்கா? ஆனால் சில பேர் எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டான். அந்த நோயாளியை பார்த்து, மாமா என்னம்மாமா நீலாம் நெஞ்சுவலின்னு வந்து படுக்கலாமா, என்னையெல்லாம் 6 தடவை அறுத்துருக்காங்கிட்டு சட்டையை கழிச்சு அந்த நெஞ்சு ஆப்ரேஷன் பண்ண தையலை காட்டுவாங்க. வேற எத்தனை தடவை அறுத்துருக்காங்க பார்த்தியா, நான் நல்லா இல்லை, ஒன்றும் செய்யாது மாமா, எந்திரினா 3 நாளில் எந்திரிச்சு வந்துடுவான். ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். அந்த வெல்லும் சொல்லை சொல்பதுதான் ஒரு மனிதன் வாழ்க்கையினுடைய திருப்பு முனை என்பதை டைரக்டர் இதில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அதனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த சொல்லுக்கு அவ்வளோ பெரிய வலிமை இருக்குது. பஸ்ஸில் டிரைவர் காலைல 5 மணிக்கு வண்டியை எடுப்பார், நல்ல விபூதி விபூதியெலாம் அடித்து சாமி கும்பிட்டு ஆரம்பிப்பார், சைடு சீட்டில் வந்து உட்காந்து அப்புறம் போயிரும்ல அப்படிமா, டேய் போகிறது தாண்டா ஓட்டுறேன், ஏன்டா இப்படி வந்து சேர்றீங்க. 3 நாளைக்கு முன்னாடி தான் இதே மாதிரி ஒரு டிரைவர் எடுத்து மரத்தில் மோதினார்னோன்னு அவனுக்கு ஆக்சிலேட்டர் எது கிளச்சு எது பிரேக் எதுன்னு மறந்து போய் மோதிடுவேன். அந்த வார்த்தையே அவனை அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். அதனால் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜை அந்த படத்தில் ரொம்ப அருமையாக டைரக்டர் கொடுத்துருக்காரு.